இது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி. உங்களுடன் இணைவது நான் உதயநந்தினி. தகவல்களை தொகுத்து வழங்கியவர் வி டி விஜய். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்த தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றார் நரேந்திர மோடி. காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக சோனியா காந்தி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை, ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் தலைவர்களின் சிலைகளை மாற்றியமைக்கும் நடவடிக்கைக்கு காங்கிரஸ் கண்டனம். 7 கட்டங்களாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் 65.79% வாக்குகள் பதிவாகியுள்ளது, தேர்தல் ஆணையம் தகவல். இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னை அரசு மருத்துவமனையில் இலவச செயற்கை கருத்தரிப்பு மையம் தொடக்கம். புதிய மத்திய அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு. தமிழகத்தைச் சேர்ந்த இணையமைச்சர் எல் முருகனுக்கு தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைகள் ஒதுக்கீடு. நீட் தேர்வில் எந்தவித முறைகேடும் நடைபெறவில்லை, மத்திய கல்வி அமைச்சகம் விளக்கம். பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 3 கோடி வீடுகள் கட்ட மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஆந்திரா, ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைத்த தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியேற்றார் நரேந்திர மோடி. மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பெற்றிருந்தது. இதனையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக நரேந்திர மோடி தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்த நரேந்திர மோடி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். கடந்த ஜூன் 9 இரவு 7:15 பதவியேற்பு விழா குடியரசுத் தலைவர் மாளிகையில் தொடங்கி நடைபெற்றது. இதில் பிரதமருக்கும் புதிதாக பதவியேற்க உள்ள அமைச்சர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இதில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான், கர்நாடக முதல்வர் குமாரசாமி, இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் 71 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இதன் மூலம் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து 3வது முறையாக பதவி வகிக்கும் பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுள்ளார். தொடர்ந்து பதவியேற்ற அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இந்த பதவியேற்பு விழாவில் வெளிநாட்டு தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். மிகவும் சாதாரண குடும்பத்தில் பிறந்து நாட்டின் உயர் பதவியான பிரதமர் பதவிக்கு தொடர்ந்து 3வது முறையாக தேர்வு செய்யப்பட்ட வரலாற்று சாதனையை நரேந்திர மோடி படைத்துள்ளார். நாட்டின் 18வது பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் மேசானா மாவட்டத்தில் உள்ள வாட் நகரில் 1950 செப்டம்பர் 17 சாதாரண பின்னணி கொண்ட குடும்பத்தில் பிறந்தார். தமது 8 வயதில் RSS அமைப்பில் சேர்ந்த அவர் அரசியல் ஆர்வத்தின் காரணமாக பாஜகவில் உறுப்பினராக இணைந்தார். மூத்த தலைவர் அத்வானியால் 1998 குஜராத் மற்றும் இமாச்சல பிரதேச தேர்தல் பொறுப்பாளராக அவர் நியமனம் செய்யப்பட்டார். பின்னர் பாஜக தேசிய செயலாளராக அவர் பொறுப்பேற்றார். கடந்த 2001 அக்டோபர் 7 குஜராத் முதலமைச்சராக பதவியேற்ற நரேந்திர மோடி தொடர்ந்து 3 முறை முதலமைச்சர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டு சாதனை படைத்தார். கடந்த 2014 நாட்டின் பிரதமராக பதவியேற்ற அவர் 2019 தேர்தலிலும் வெற்றி பெற்று 2வது முறையாக பிரதமரானார். தற்போது 2024 தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக தலைமையில் மத்திய அரசுக்கு தலைமையேற்று 3வது முறையாக பிரதமராக அவர் பதவியேற்றுள்ளார். இதன் மூலம் நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து 3 முறை பிரதமர் பதவியை வகித்தவர் என்ற பெருமையை நரேந்திர மோடி பெற்றுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக சோனியா காந்தி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். காரிய கமிட்டி உறுப்பினர்கள், பிற மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் மக்களவைத் தேர்தலில் கட்சியின் செயல்பாடுகள், செயற்குழுவின் எதிர்கால செயல்திட்டம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்பட்டன.
இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வென்ற புதிய எம்பிக்கள் கலந்து கொண்ட காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழுத் தலைவராக சோனியா காந்தி மீண்டும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அண்மையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 99 இடங்களில் தனித்து வெற்றி பெற்றதுடன் அக்கூட்டணி 233 தொகுதிகளை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவையில் 33 புதிய முகங்கள் இடம்பெற்றுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவையில் 33 பேர் புதிதாக பதவியேற்றுள்ளனர். மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் ஹெச் டி குமாரசாமி, ஹரியானா மாநில முன்னாள் முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார், பீகார் மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜித்தன் ராம் மாஞ்சி, ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ராம்மோகன் நாயுடு, பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சிராக் பாஸ்வான் ஆகியோர் புதிய கேபினெட் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். ஆந்திராவின் சந்திரசேகர் பிமசானி, கர்நாடகத்தைச் சேர்ந்த சோமண்ணா, மத்திய பிரதேசத்தின் வீரேந்திரகுமார், உத்தரப்பிரதேசத்தின் ஜெயந்த் சௌத்ரி, மகாராஷ்டிர மாநிலத்தின் பிரதாப் ராவ் ஜாதவ், கேரள மாநிலத்தைச் சேர்ந்த திரைப்பட நடிகர் சுரேஷ் கோபி உள்ளிட்டோரும் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றனர். நிர்மலா சீதாராமன், அன்னபூர்ணா தேவி, ஷோஷபா கரந்தலஜே, ரக்ஷகட்சே, சாபித்ரி தாக்கூர், நிமுபென் பம்பானியா, அனுப்பிரியா பட்டேல் ஆகிய 7 பேர் பெண் அமைச்சர்கள் ஆவர். பிரதமர் மோடியின் முந்தைய அரசியல் இடம்பெற்றிருந்த ஸ்மிருதி இரானி, அனுராக் சிங் தாக்கூர், அர்ஜுன் முண்டா, பர்ஷோத்தம் ரூபாலா, ஆர் கே சிங், ராஜீவ் சந்திரசேகர், மீனாட்சி லேஹி, சாத்வி நிரஞ்சன் ஜோதி உட்பட 37 பேருக்கு புதிய அமைச்சரவையில் இடமளிக்கப்படவில்லை. புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற வெளிநாட்டு தலைவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருந்தளித்தார். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்களின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட அண்டை நாடுகளின் தலைவர்களுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருந்தளித்தார். இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, மாலத்தீவுகள் அதிபர் முகமது முய்சு, செஷல்ஸ் துணை அதிபர் அகமது அயீப், பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா, மொரீஷியஸ் பிரதமர் பிரவீந்த் குமார் ஜெகநாத், நேபாள் பிரதமர் பிரச்சண்டா, பூட்டான் பிரதமர் ஷெரிங் டாங்கே ஆகியோர் இந்த விருந்தில் கலந்து கொண்டனர். புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட அண்டை நாட்டு தலைவர்களுக்கு குடியரசுத் தலைவர் நன்றி தெரிவித்தார். இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கைக்கு ஏற்ப அண்டை நாட்டு தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும், இதனை ஏற்றுக்கொண்ட அவர்களுக்கு நாட்டு மக்களின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறினார். அரசியல் சாசனமே ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த தன்னை நாட்டிற்கு தொண்டாற்ற தூண்டியது என்று பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். பாபா சாஹிப் அம்பேத்கர் வடிவமைத்த அரசியல் சாஸ்திரத்தின் குறிப்பிடப்பட்டுள்ள புனிதமான விழுமியங்களை நிலைநிறுத்த தமது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் அர்ப்பணித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக ஊடக வலைதள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர், அரசியல் சாசனத்தின் காரணமாகத்தான் தம்மை போன்ற பிற்படுத்தப்பட்ட ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர் நாட்டுக்கு தொண்டாற்ற முடிந்துள்ளது என்று கூறியுள்ளார். இந்திய அரசியல் சாசனம் கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கை, வறுமை மற்றும் கண்ணியத்தை வழங்கியுள்ளதாக நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் மகாத்மா காந்தி, சத்ரபதி சிவாஜி, அம்பேத்கர் ஆகிய தலைவர்களின் சிலைகளை மாற்றியமைக்கும் அரசின் நடவடிக்கையை காங்கிரஸ் கண்டித்துள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் மகாத்மா காந்தி, சத்ரபதி சிவாஜி, அம்பேத்கர் ஆகிய தலைவர்களின் சிலைகளை இடமாற்றம் செய்து மாற்றியமைக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் சேரா, பெருந்தலைவர்களின் சிலைகளை மாற்றுவதன் உண்மையான நோக்கம் என்ன என்பதை மக்கள் அறிய விரும்புவதாக கூறினார். இதற்கு நாடாளுமன்றத்திற்குள்ளும் நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் அரசு பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதற்கிடையே தலைவர்களின் சிலைகளை அகற்றுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை மக்களவை செயலகம் மறுத்துள்ளது. இந்த சிலைகள் நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து அகற்றப்படவில்லை என்றும், நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளேயே அவை முறைப்படியும் மரியாதையுடனும் நிறுவப்பட்டு வருவதாகவும் மக்களவை செயலகம் தெரிவித்துள்ளது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 65.79% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்றது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ஒட்டுமொத்தமாக 65.79% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவில் அதிகபட்சமாக 84.16% வாக்குகள் பதிவாகி சாதனை படைக்கப்பட்டுள்ளது.
இதற்கு அடுத்தபடியாக அசாமில் 81.56%, திரிபுராவில் 80.13% வாக்குப்பதிவு நடந்துள்ளது. அதே நேரத்தில் பீகாரில் மிக குறைந்தபட்சமாக 56.19% வாக்குகளும், உத்தரப்பிரதேசத்தில் 56.92% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கடந்த 2019 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் ஒட்டுமொத்தமாக 67.40% வாக்குகள் பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னை அரசு மருத்துவமனையில் இலவச செயற்கை கருத்தரிப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் அரசு தாய் சேய் நல மருத்துவமனையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக கட்டணமின்றி சிகிச்சை அளிக்கும் வகையில் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான அதிநவீன செயற்கை கருத்தரிப்பு மையம் மற்றும் பிரசவ வளாகத்தை தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்னிந்தியாவில் உள்ள மாநில அரசு மருத்துவமனைகளில் முதல் முயற்சியாக இந்த மருத்துவமனை தொடங்கி வைத்திருப்பதாக கூறினார். தில்லி, மகாராஷ்டிரா, சண்டிகர் ஆகிய மாநிலங்களில் அரசு மருத்துவமனைகளில் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் ஏற்கனவே இருந்த போதிலும் முழுமையாக இலவசமாக சிகிச்சை அளிக்கும் மையமாக இது பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்களின் இலாக்காக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பாஜக மூத்த தலைவர் ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும், அமித்ஷா உள்துறை அமைச்சராகவும், நிதின் கட்கரி சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை, ஜே பி நட்டா சுகாதாரத்துறை, சிவராஜ் சிங் சௌஹான் வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டுத்துறை, நிர்மலா சீதாராமன் நிதித்துறை, அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் ரயில்வே, எல் முருகன் தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சராக பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. ராவ் இந்திரஜித் சிங் புள்ளியியல் துறை மற்றும் சிறப்பு செயல் திட்ட செயலாக்கத்துறையும், ஜிதேந்திர சிங் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர்களாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அர்ஜுன் ராம் மெக்வால் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஜாதவ் பிரதாப் ராவ் கணபத் ராவ் ஆயுஷ் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சராகவும், ஜெயந்த் சௌத்ரி திறன் மேம்பாடு மற்றும் கல்வித்துறை அமைச்சராகவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஜிதின் பிரசாதா வணிகம் மற்றும் தொழில்துறைக்கும், எஸ் ஒய் நாயக் மின்துறைக்கும், பங்கஜ் சௌத்ரி நிதித்துறைக்கும் இணை அமைச்சர்களாக பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. கிருஷன் பாலுக்கு கூட்டுறவுத்துறையும், ராம்தாஸ் அத்வாலேவுக்கு சமூக நீதித்துறையும், ராம்நாத் தாக்கூருக்கு வேளாண் துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நித்யானந்த் ராய்க்கு உள்துறையும், அனுப்பிரியா பட்டேலுக்கு சுகாதாரத்துறையும், வி சோமண்ணாவுக்கு ஜல்சக்தி துறையும், சந்திரசேகர் பிம்மசானிக்கு கிராமப்புற மேம்பாட்டுத்துறையும் அளிக்கப்பட்டுள்ளது. எஸ் பி சிங் பாகேலுக்கு மீன்வளத்துறையும், சோபா கரண்லா ஜாவேக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையும், கீர்த்தி வர்தன் சிங்கிற்கு சுற்றுச்சூழல் துறையும், பி எல் வர்மாவுக்கு நுகர்வோர் துறையும் வழங்கப்பட்டுள்ளது. சாந்தனு தாகூருக்கு துறைமுகம் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறையும், சுரேஷ் கோபிக்கு பெட்ரோலியத்துறையும், தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகனுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறையும், நாடாளுமன்ற விவகாரத்துறையும், அஜய் தம்தாவிற்கு சாலை போக்குவரத்து துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பண்டி சஞ்சய்குமாருக்கு உள்துறையும், கமலேஷ் பாஸ்வானுக்கு கிராமப்புற மேம்பாட்டுத்துறையும், பாகீர சௌத்ரிக்கு வேளாண் துறையும், சதீஷ் சந்திர துபேவிற்கு நிலக்கரித்துறையும், சஞ்சய் சித்துக்கு பாதுகாப்புத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ரவ்னித் சிங்கிற்கு உணவுத்துறை, துர்காதாஸ் முகேவுக்கு பழங்குடியின நலத்துறை, ஆர் என் கத்சேவுக்கு இளைஞர் நலன்துறை, சுகந்தா மஜும்தருவுக்கு கல்வித்துறையும், சாவித்ரி தாகூருக்கு மகளிர் மேம்பாட்டுத்துறையும் அளிக்கப்பட்டுள்ளன. தோகன் ஷாகு வீட்டு வசதி, ராஜ்பூஷன் சௌத்ரி ஜல்சக்தி, பி ஆர் ஸ்ரீனிவாச சர்மா கனரக தொழில்துறை, ஹர்ஷ் மல்கோத்ரா கூட்டுறவுத்துறை, என் ஜே பம்பானியா நுகர்வோர் மற்றும் உணவுத்துறைக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. முரளிதர் மகோலுக்கு கூட்டுறவு மற்றும் சிவில் விமானத்துறை, ஜார்ஜ் கொரியனுக்கு சிறுபான்மையின நலன், மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை, பபித்ரா மார்கிட் ராவுக்கு வெளியுறவுத்துறையும் வழங்கப்பட்டுள்ளன. இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படக்கூடியது என்பது எதிர்க்கட்சிகளுக்கும் நன்றாக தெரியும் என்று மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் மத்திய பிரதேசத்தின் விதிஷா தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் 821,408 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார். இந்நிலையில் போபாலில் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த அவர், இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படக்கூடியது என்பது எதிர்க்கட்சிகளுக்கும் நன்றாக தெரியும் என்று கூறினார். நமது தேர்தல் ஆணையம் சுதந்திரமானது என்றும் நடுநிலையானது என்பது உலகிற்கே தெரியும் என்றும், ஆனால் எதிர்க்கட்சிகள்தான் சில நேரங்களில் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றன என்றும் அவர் கூறினார்.
இந்தியாவின் ஜனநாயகம் உலகிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்றும், நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல்கள் இந்தியாவின் சிறப்பம்சமாகும் என்றும் சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட நரேந்திர மோடி விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் கோப்பில் முதல் கையெழுத்திட்டுள்ளார். நாட்டின் பிரதமராக மூன்றாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டுள்ள நரேந்திர மோடி தமது அலுவலகத்திற்கு சென்று பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார். பிரதமர் அலுவலகம் சென்றபோது அலுவலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கரகோஷம் எழுப்பி பிரதமரை உற்சாகத்தோடு வரவேற்றனர். பதவி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிரதமர் விவசாயிகளின் நலநிதிக்கான 17வது தவணை நிதியை விடுவிக்கும் கோப்பில் முதல் கையெழுத்திட்டார். 17வது தவணையாக 20,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியின் மூலம் 9 கோடியே 30 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்றும், தமது புதிய அரசின் முதல் கையெழுத்து விவசாயிகளின் நலனில் அரசு கொண்டுள்ள அக்கறையை வெளிப்படுத்துவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக தமது அரசு முழுமையான அர்ப்பணிப்போடு இருப்பதாக அவர் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பேருந்து மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து 9 பேர் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீரில் ஷிவ்கோரி குகைக்கோவிலிருந்து கத்ரா நோக்கி பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஒரு துப்பாக்கி குண்டு பேருந்தின் மீது பாய்ந்ததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து பள்ளத்தில் பாய்ந்தது. இதில் 9 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். இந்த பயங்கரவாத தாக்குதல் குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே இந்த பயங்கரவாத சம்பவம் குறித்து தேசிய புலனாய்வு முகமையின் விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த புகழேந்தி மறைந்ததையடுத்து இடைத்தேர்தலுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் June 14 முதல் 21 வரை நடைபெறுகிறது. மனுக்கள் 24 பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 26 கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 13 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலோடு 7 மாநிலங்களைச் சேர்ந்த 13 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இதே தேதியில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் நிலவும் கடும் தண்ணீர் பற்றாக்குறைக்கு தீர்வு காண்பது குறித்த அவசர ஆலோசனைக் கூட்டம் அம்மாநில துணைநிலை ஆளுநர் வினோத் குமார் சக்சேனா தலைமையில் நடைபெற்றது. தில்லியில் நிலவும் கடும் தண்ணீர் பற்றாக்குறைக்கு தீர்வு காண்பது குறித்த அவசர ஆலோசனைக் கூட்டம் அம்மாநில துணைநிலை ஆளுநர் வினோத் குமார் சக்சேனா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி கலந்து கொண்டு துணைநிலை ஆளுநருடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். கடந்த சில மாதங்களாக தில்லியில் கடும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதற்கு தீர்வு காண்பதற்கான வழிகள் குறித்து ஆலோசிப்பதற்காக இன்று தில்லியில் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி, ஹிமாச்சலுடனான பிரச்சனையை முன்னிட்டு ஹிமாச்சல் வழங்கும் நீரை தில்லிக்கு வழங்க ஹரியானா மறுப்பதாக கூறினார். இந்நிலையில் அந்த நீரை விடுவிப்பதற்கான வழிகள் குறித்தும் தில்லி ஜல் போர்டில் நிலவும் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களின் பற்றாக்குறை உள்ளிட்டவை குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்நிலையில் கடும் தண்ணீர் பற்றாக்குறையை வலியுறுத்தி தில்லியில் ஆம் ஆத்மி கட்சியினர் பிஜேபி அலுவலகத்தின் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நீட் தேர்வு முடிவு அடிப்படையில் கவுன்சிலிங் நடத்த தடையில்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு நடைபெற்ற இளநிலை மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு போன்ற சம்பவங்கள் நடைபெற்றதாகவும், எனவே இந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வழக்கறிஞர் ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கில் விசாரணை மேற்கொண்ட உச்சநீதிமன்றம் இதுகுறித்து பதில் தரும்படி தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிட்டது. மேலும் மாணவர் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் நடத்துவதற்கு தடை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பான வழக்குகள் அடுத்த மாதம் 4 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 3 கோடி வீடுகள் கட்ட நிதியுதவி வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதிய அமைச்சரவையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல், ஜெய்சங்கர் உள்ளிட்ட அனைத்து கேபினெட் அமைச்சர்களும் கலந்து கொண்டனர்.
கூட்டத்தில் அடுத்த 100 நாட்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் புதிதாக 3 கோடி வீடுகள் கட்டுவதற்காக நிதியுதவி வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த வீடுகள் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் கட்டப்பட உள்ளன. மின்சாரம், சமையல் எரிவாயு இணைப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் இந்த வீடுகள் கட்டப்பட்டு ஏழை மக்களுக்கு வழங்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. மணிப்பூரில் முதலமைச்சர் பிரேம் சிங் வாகனம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு காவலர் உட்பட சிலர் காயமடைந்துள்ளனர். மணிப்பூரில் பதட்டம் நிறைந்த பகுதிகளில் நேரில் சென்று பார்வையிடுவதாக முதலமைச்சர் பிரேம் சிங் தமது பயணத்தை அமைத்திருந்தார். ஆனால் நிர்வாக காரணங்களுக்காக அந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் கோட்லேன் சினம் கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்த முதலமைச்சரின் பாதுகாப்பு வாகனத்தின் மீது சிலர் திடீர் தாக்குதல் நடத்தினர். வாகனத்தில் முதலமைச்சர் இருப்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டு இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகிறது. எனினும் தாக்குதலில் ஒரு காவலர் உட்பட சிலர் காயமடைந்தனர். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்த மணிப்பூர் முதலமைச்சர் சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். தாக்குதல் சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இந்த தாக்குதலில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு முதலமைச்சர் பிரேம் சிங் ஆறுதல் கூறினார். அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை விவரங்களையும் மருத்துவர்களிடம் அவர் கேட்டறிந்தார். சிக்கிம் முதலமைச்சராக பிரேம் சிங் தமங் பதவியேற்றுக் கொண்டார். 32 உறுப்பினர்களை கொண்ட சிக்கிம் சட்டப்பேரவைக்கு அண்மையில் தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் 31 இடங்களில் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி அமோக வெற்றி பெற்றது. இதனையடுத்து அக்கட்சியின் பிரேம் சிங் தம்தங் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் பிரசாத் ஆச்சாரியா பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். தொடர்ந்து புதிய அமைச்சரவை பதவியேற்றது. பதவியேற்பு விழாவினையொட்டி கேங்டாங் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இயங்கக்கூடிய அனைத்து அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள், பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை அடைய அனைவரும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்ற வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிரதமர் அலுவலக ஊழியர்கள் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது அவர் தொலைநோக்கு பார்வைக்காக தங்களை அர்ப்பணித்து உழைத்த மத்திய அரசின் ஊழியர்கள் அனைவரும் வெற்றிக்கு தகுதி உடையவர்கள் என்று கூறினார். உறுதி, கடின உழைப்பு, சாதனை ஆகிய 3 நிலைகளிலும் உறுதியாக இருந்தால் இந்திய நாட்டை வேகமான வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உழைப்புக்கு நேரக் கட்டுப்பாடுகளோ சிந்தனையின் வரம்புகளோ அளவுகோள்களாக இல்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். எனவே வளமான, வளர்ச்சியான இந்தியாவை உருவாக்க ஒவ்வொருவரும் தங்களது பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் அலுவலக ஊழியர்களை அவர் கேட்டுக்கொண்டார். மாநிலங்களுக்கான வரி பகிர்வு தொகையை மத்திய அரசு விடுவித்துள்ளது. மாநிலங்களுக்கான வரி பகிர்வு தவணையாக 1,39,750 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. இது மாநில அரசுகளுக்கு வளர்ச்சி மற்றும் மூலதன செலவினங்களை மேலும் துரிதப்படுத்த உதவி செய்யும். 2024-25 இடைக்கால பட்ஜெட்டில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வுக்காக 12,01,783 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விடுவிப்பின் மூலம் 2024 ஜூன் 10 வரை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட மொத்த தொகை நடப்பு நிதியாண்டில் 2,79,500 கோடி ரூபாயாக உள்ளது. தமிழ்நாட்டுக்கு 5,700 கோடியே 44 லட்சம் ரூபாயும் கேரளாவுக்கு 2,690 கோடியே 20 லட்சம் ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளது. 28 மாநிலங்களுக்கு 1,39,750 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. சீனா பாகிஸ்தான் உடனான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முக்கியத்துவம் அளிக்கப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதியளித்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக மீண்டும் நியமனம் செய்யப்பட்டுள்ள ஜெய்சங்கர் சவுத் பிளாக்கில் உள்ள தமது அலுவலகத்தில் முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், சீனாவுடனான எல்லைப் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று கூறினார். இந்தியாவும் சீனாவும் இணைந்து தொடர்ந்து இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதம் குறித்த விஷயத்தில் பாகிஸ்தானோடு தீர்வு காணவும் இந்தியா திட்டமிட்டிருப்பதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். ஆந்திர மாநில முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்றுக் கொண்டார்.
ஆந்திர மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம் பாஜக கூட்டணி 164 இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றது. தெலுங்கு தேசம் கட்சி தனித்து 135 இடங்களில் வெற்றி பெற்றது. ஜனசேனா கட்சி 21 இடங்களிலும் பாஜக 10 இடங்களிலும் வெற்றி பெற்றது. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பாஜக கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற தெலுங்கு தேசம், ஜனசேனா, பாஜக கட்சி எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்கள் குழு தலைவராக சந்திரபாபு நாயுடு தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் அப்துல் நசீரை சந்தித்த சந்திரபாபு நாயுடு எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதங்களை வழங்கி ஆட்சியமைக்க உரிமை கோரினார். இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள கண்ணாபுரம் பகுதியில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் அப்துல் நசீர் சந்திரபாபு நாயுடுவுக்கு முதலமைச்சர் பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஜனசேனா கட்சித் தலைவர் பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடுவின் மகன் நாரா லோகேஷ் உள்ளிட்ட அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா, முன்னாள் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, தெலுங்கானா மாநில முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் நடிகர்கள் ரஜினிகாந்த், சிரஞ்சீவி உள்ளிட்ட திரையுலக பிரமுகர்கள் பலரும் விழாவில் பங்கேற்றனர். ஒடிசா மாநில புதிய முதலமைச்சராக மோகன் சரண் மாஜி பதவியேற்றுக் கொண்டார். ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியது. பாஜகவின் மோகன் சரண் மாஜி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். புவனேஸ்வர் ஜனதா மைதானத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மோகன் சரண் மாஜிக்கு ஆளுநர் ரகுபர் தாஸ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அகண்டதா ரக்ஷா கரிபி ஒடிசா ராஜ்யர முக்கியமந்திரி ரூபே. பின்னர் 2 துணை முதலமைச்சர்களும் 13 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இவ்விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ஜே பி நட்டா, முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். பின்னர் நடைபெற்ற ஒடிசா அமைச்சரவைக் கூட்டத்தில் பூரி ஜெகநாத் கோவிலில் மேம்பாட்டுப் பணிக்காக 500 கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டது. மேலும் கோவிலின் 4 நுழைவாயில்களும் திறக்கவும் முடிவு செய்யப்பட்டது. அருணாச்சல பிரதேசத்தின் முதலமைச்சராக பேமா காண்டு தொடர்ந்து 3வது முறையாக பதவியேற்றுக் கொண்டார். அருணாச்சல பிரதேச மாநில முதல்வராக பாஜகவின் சார்பில் பேமா காண்டு தொடர்ந்து 3வது முறையாக மீண்டும் பதவியேற்றுள்ளார். அவருக்கு தலைநகர் இட்டாநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் கே டி பர்நாயக் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். As by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will faithfully and conscientiously discharge my duties as the Chief Minister for the State of Arunachal Pradesh. 44 வயதான பேமா காண்டுவுடன் 10 கேபினெட் அமைச்சர்களும் இன்று பதவியேற்றனர். அவர்களில் 8 பேர் புதுமுகங்கள் ஆவர். பதவியேற்பு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா, பாஜக தேசிய பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் உள்ளிட்ட தலைவர்களும் பங்கேற்றனர். இத்துடன் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.